பிரியத்திற்குரிய என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தினால் இந்த புதிதானது தியான நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இப்பொழுதும் தென்னாப்பிரிக்காவிலே நடந்த ஒரு அதிசயம், அதை குறித்து உங்களோடு நான் பேசப்போகின்றேன். தென்னாப்பிரிக்காவிலே சாத்தான் சபை இருக்கின்றது. உலகெங்கிலும் பல தேசங்களிலும் சாத்தான் சபைகள் இருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் இந்த சாத்தான் சபைகள் மறைமுகமாக இயங்கி வந்தன. இப்பொழுது வெளியரங்கமாகவே அவர்கள் அந்த சபைகளை நடத்துகின்றார்கள். தென்னாப்பிரிக்காவிலே சாத்தான் சபையினுடைய இணை நிறுவனர், அவர் பெயர் ரியான் சுவிஜலார். அவருடைய ஜீவியத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதம், அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அவர் தென்னாப்பிரிக்காவிலே கேப் டவுன் அங்கே உள்ள ஒரு வானொலி நிலையத்திற்கு சென்றார். அவர் அழைக்கப்பட்டு சென்றார். அங்கே ஒரு பெண் அவரை பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியிலே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை நான் கொஞ்சம் கூட நம்பவில்லை என்றெல்லாம் சொன்னார். பேட்டி எல்லாம் முடிந்து பேட்டி எடுத்த அந்த பெண் அவரோடு நடந்து சென்று பிறகு அவரை அப்படியே தழுவி சிரித்த முகத்தோடு தன்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தினார். அதுவரையிலும் அன்பு என்றால் என்ன என்பதை கொஞ்சம் கூட அறியாத அந்த ரியான் சுபிச்சலார் அந்த பெண் காட்டிய அன்பிலே அப்படியே உருக ஆரம்பித்து விட்டார். இது என்ன ஒரு அன்பு, இதுவரை நான் அனுபவித்ததே இல்லையே என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார். பிறகு அவர் சென்று விட்டார். ஒரு வாரம் கழித்து அந்த பெண் அவள் ஒரு கிறிஸ்துவள் என்பதை முகநூலை பார்த்து அவர் அறிந்து கொண்டார். அதன் பிறகு ஒரு நாள் அவர் அதிக வல்லமை பெற வேண்டும் என்பதற்காகவும் அதிக செல்வாக்கை தான் அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு தியானம் செய்தார், அல்லது அவர் ஒரு யாகமே செய்தார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே கர்த்தர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றினார். இயேசுவை பார்த்து அவர் திடுக்கிட்டார். எந்த இயேசு உயிரோடு இல்லை என்று தாம் சொல்லி வந்தோமோ அதே இயேசு தனக்கு முன்பாக இப்படியாக சிரித்த முகத்தோடு வந்து நிற்கின்றாரே என்று எண்ணி வியந்தார். பிறகு அவர் இயேசுவிடம் பேசினார், நீர்தான் இயேசு என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது, அதை நீ நிரூபித்து காட்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் இயேசு கருணையோடு அவரை பார்த்து தன்னுடைய தூய அன்பு அவர் மீது பாயும்படியாக செய்தார். அந்த அன்பிலே அப்படியே இந்த ரியான் உள்ளம் உருகி போனார், மிக அதிகமாக தொடப்பட்டார். அப்பொழுதே தன்னை முற்றிலுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில் அதுவரையிலும் அவர் பார்த்ததெல்லாம், அவர் அனுபவித்ததெல்லாம் வெறுப்புகள், கசப்புகள். எவ்வளவோ பேர்கள் அவரை வெறுப்புடன் பார்த்தார்கள், வெறுப்புடன் பேசினார்கள். அவர் மீது கசப்பை தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஒழிய ஒருவரும் அவரிடத்திலே அன்பு காட்டியதே இல்லை. சில நாட்களுக்கு முன்புதான் வானொலி நிலையத்திலே ஒரு பெண் அன்போடு அவரை நடத்தினார். இப்பொழுது அந்த பெண் யாருடைய அன்பை பிரசங்கித்து கொண்டிருக்கின்றாலோ அந்த இயேசுவை தனக்கு எதிராக வந்து தம்முடைய உண்மையான அன்பை அவரிடத்திலே வெளிப்படுத்தின பொழுது அந்த அன்பிலே அவர் உருகிய போய்விட்டார். தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். சாத்தான் சபையிலிருந்து அவர் முழுவதுமாக ராஜினாமா செய்து வெளியேறினார். இப்பொழுது தனக்கும் சாத்தான் சபைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அவர் அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவோடு
தனக்கு ஏற்பட்ட உறவை குறித்து அவர் முகநூலிலே தொடர்ந்து தான் பேசப்போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த அற்புதம் என்று நடந்தது தெரியுமா? இந்த ஆண்டிலே இந்த ஜூலை மாதத்திலே 5ஆம் தேதி என்று இந்த அதிசயம் நடந்தது. சாத்தான் சபையை நிறுவிய அதனுடைய இணை நிறுவனர் இந்த ரியான் சுபிச்சலார் இப்பொழுது இயேசுவின் பக்தர், இயேசுவின் அடிமை, இயேசுவின் சீஷர். ஹலலூயா. பாருங்கள், உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஆயுதம் எது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான அன்பு. அந்த அன்பின் ராஜ்யம்தான் இன்று முழு உலகையும் ஆட்கொண்டிருக்கின்றது. அந்த அன்பை நீங்களும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வீர்களா? மற்றவர்களையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குள்ளாக கொண்டு வருவீர்களா? யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக முழு உலகையும் கொண்டு வருவோமா? அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹலலூயா. God bless you. Praise the Lord. Amen.